டாஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்திரி நம்ம நிகழ்ச்சியில் நடிகை திலகம் சாவித்திரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அபூர்வமான தகவல்லாம் காத்துகிட்டுருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் மஞ்சள் மகிமை அப்படிங்கிற திரைப்படம் தெலுங்குல மாங்கல்ய பலம் என்ற பெயர்ல இந்த திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான மாங்கல்ய பலம் என்ற மஞ்சள் மகிமை திரைப்படத்தை அதூர்த்தி சுப்பாராவ் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மாஸ்டர் வேணு அவர்கள்தான் தெலுங்குல மாங்கல்ய பலம் அப்படின்னும் தமிழில் மஞ்சள் மகிமை என்றும் உருவான இந்த திரைப்படம் தான் ஊட்டியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் தெலுங்கு படம் என்ற பெருமையை பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு பின்னணியில் இருந்து ஒரு கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி அவர்களும் முதல் முதல ஊட்டியில் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட திரைப்படமும் இதுதான் என்பது கூடுதல் சுவாரஸ்யம் மேலும் தெலுங்கு சினிமா வரலாற்றில் முதன் முதல நூறாவது நாள் விழாவை திறந்த வெளியில பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டதும் இந்த மாங்கல்ய பலம் திரைப்படத்திற்காக தான் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சுவாரஸ்யம் அந்த விழா விஜயவாடாவில் உள்ள முனிசிபல் ஹைஸ்கூல் மைதானத்துல பல்லாயிரம் சினிமா ரசிகர்களுக்கு மத்தியில் மிகவும் விமர்சையாக நடத்தப்பட்டுச்சான் அது மட்டும் இல்லாம அந்த விழாவில அன்றைய நாள் ஆந்திர பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டரான காசு பிரம்மானந்தா ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டாராம் மேலும் இந்த மாங்கல்ய பலம் திரைப்படத்திற்கு தேசிய விருதும் கிடைச்சிச்சான் இப்படி இந்த திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க நகைச்சுவை பாடல்களை எழுதுவதில் மிகவும் திறமையானவர் கவிஞர் மருதகாசி அவர்கள் அந்த வகையில் அவருடைய நகைச்சுவையான பாடல் வரிகளில் இந்த மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் உருவான ஒரு பாடல் தான் மைடியர் மீனா உன் ஐடியா என்ன அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலையும் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் ஜிக்கி ஆகியோர் இணைந்து பாடியிருப்பாங்க எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் ஜிக்கி ஆகியோர் இணைந்து இந்த மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் இரண்டு அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் காட்சியிலும் நகைச்சுவை நாயகன் தங்கவேலு மற்றும் ராஜ சுலோக்ஷனா ஆகியோரின் பெர்ஃபாமன்ஸ் ரசிக்கும்படியே அமைஞ்சிருக்கும் ராஜ சுலோக்ஷனாவின் எளிமையான நடன அசைவுகளும் மற்றும் தங்கவேலு அவர்களின் எக்ஸ்பிரஷன்ஸும் இவை ரெண்டுமே ஒன்றிணைந்து இந்த பாடலுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கும் அன்றைய நாட்கள்ல திருமண விழாக்களில் இந்த பாடல் தவறாமல் ஒழிக்கப்பட்டிருக்கும் தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவரான மாஸ்டர் வேணு அவர்களின் அற்புதமான இசையமைப்பில் உருவான இந்த மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் மொத்தம் ஒன்பது பாடல்கள் இடம் இந்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை உடுமலை நாராயண கவி மற்றும் கவிஞர் மருதகாசி ஆகியோர் எழுதியிருக்காங்க எல்லா பாடல்களும் இன்றளவும் கேட்டு ரசிக்கும்படியான பாடல்களாகவும் காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷமாகவும் திகழ்கிறது மஞ்சள் மகிமை திரைப்படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் பாடல்களுக்கு உண்டான வரிகளை ஸ்ரீ ஸ்ரீ மற்றும் கோசராஜு ஆகியோர் இணைந்து எழுதியிருக்காங்க தெலுங்கு மொழி பாடல்களும் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் வெற்றி பாடல்களாகவே வலம் வந்தன இயக்குனர் ஆதுர்த்தி சுப்பாராவ் அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க நடிகை சாவித்ரி அன்னபூர்ணா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்தவர் என்றும் அந்த வகையில் ஒரு சாதனை இயக்குனர் அப்படின்னும் பாராட்டியிருக்காங்க அன்றைய நாட்களில் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்த பெருமை இவரையே சேரும் என்றும் அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணா பிக்சர்ஸ் நிறுவனத்திற்காக அவர் இயக்கிய தோடி கொடலு என்ற எங்க வீட்டு மகாலட்சுமி படம் மற்றும் மாங்கல்ய பலம் என்ற மஞ்சள் மகிமை திரைப்படம் ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை அன்னபூர்ணா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மதுசூதனராவ் அவர்கள் தயாரிக்கவும் ஆதுர்த்தி சுப்பராவ் அவர்கள் இயக்கவும் காரணமாக அமைந்தவர் தயாரிப்பாளர் பாவா நாராயணா அவர்கள்தான் பாவா நாராயணா அவர்கள் வேறு யாரும் இல்லை ஆதுர்த்தி சுப்பாராவ் அவர்களின் முதல் இயக்கமாக உருவான அமர சந்தேசம் என்ற வெற்றி படத்துடைய தயாரிப்பாளர் தான் இவர் பாபா நாராயணா அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருஷம் பெங்காலி மொழியில் வெளியான அக்னி பரீட்சா திரைப்படத்தை இவர்களுக்கு திரையிட்டு காட்டினாராம் உத்தமகுமார் மற்றும் மற்றும் சுசித்ராசன் ஆகியோர் இணைந்து நடித்த அந்த திரைப்படத்தை பார்த்ததும் துக்கிப்பட்டி மதுசூதனாவ் அவர்களை மிகவும் கவர்ந்திருச்சான் அதனால உடனே இந்த திரைப்படத்தை தெலுங்கு மற்றும் தமிழ் என இரண்டு மொழிகளிலும் உருவாக்கணும் அப்படின்னு எண்ணினாராம் பிறகு கொஞ்சமும் தாமதிக்காமல் இயக்கும் பொறுப்பை ஆதிர்த்தி அவர்களிடமே கொடுத்துட்டாராம் இப்படி இந்த மாங்கல்ய பலம் திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க தெலுங்கு மற்றும் தமிழ் என இரண்டு மொழிகளிலும் வெற்றியடைந்த மஞ்சள் மகிமை என்ற மாங்கல்ய பலம் திரைப்படம் சாவித்ரி அவர்களுடைய திரை வாழ்க்கையில மிகவும் முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சது மாங்கல்ய பலம் திரைப்படமானது தெலுங்கு மொழியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி ஏழாம் தேதி வெளியானது மாங்கல்யபலம் திரைப்படத்தின் தமிழ் பதிப்பான மஞ்சள் மகிமை திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி பதினான்காம் தேதி வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தமிழ்ல இரண்டு திரைப்படங்கள் வெளியாகியிருந்துச்சு ஒன்று சுமங்கலி அப்படிங்கிற திரைப்படம் மற்றொன்று மஞ்சள் மகிமை இந்த ரெண்டு திரைப்படங்களில் மஞ்சள் மகிமை வெற்றி திரைப்படமாகவும் வசூல் ரீதியாக சாதனை படைத்த திரைப்படமாகவும் அமைஞ்சது மஞ்சள் மகிமை திரைப்படத்திற்காக இசையரசி பி சுசிலா அவர்கள் தன்னுடைய தனித்துவமான குரல்ல தனித்து சோலோவாக பாடிய பாடல்தான் இதுவென்ன ஆனந்தமோ என்ற பாடல் இதுவும் திரைப்படத்தில் மிகவும் சிறப்பான பாடலாக அமைஞ்சிருக்கும் பாடலுக்குண்டான வரிகளை எழுதியவர் உடுமலை நாராயணகவி அவர்கள் மாஸ்டர் வேணு அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் உருவான மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு அற்புதமான வெற்றி பாடல்தான் ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா என்ற பாடல் இசையரசி பி சுசிலா மற்றும் கண்டசாலா இருவரின் ஜோடி குரல் அமைந்த பாடல் இது மாஸ்டர் வேணுவின் இசையில் தேனினும் இனிய கானம் அப்படின்னே சொல்லலாம் காலங்கள் பல கடந்தாலும் மறக்க முடியாத பாடல் இது கவிவேந்தன் உடுமலை நாராயண கவி அவர்களின் வரிகளில் இந்த பாடல் உருவாகி இருந்துச்சு இந்த பாடலின் மெட்டை போன்றே கண்டசாலா இசையமைப்பில் சபாஷ் ராமுடு என்ற படத்தில் ஒரு பாடலும் இடம் பிடிச்சிருக்கும் இரு பாடல்களும் கேட்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டியூனில் இருப்பதை நம்மால் உணர முடியும் இந்த பாடலின் இறுதியில் ரங்காராவ் மற்றும் சி சரஸ்வதி வந்துடுவாங்க உடனே தங்கவேலுவும் சாவித்திரியும் இதே பாடலை வேறு வார்த்தைகளுடன் பாடுவாங்க பின்னால் இருந்து நாகேஸ்வராவ் அவர்கள் குரல் கொடுப்பது மாதிரி பாடல் காட்சி அமைஞ்சிருக்கும் அந்த காட்சிகளெல்லாம் பார்ப்பதற்கு ரசிக்கும்படியாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த பாடலை மாஸ்டர் வேணு அவர்கள் மத்தியமாவதி ராகத்தில் அமைச்சிருப்பார் அவருடைய ஒப்பற்ற கற்பனை ஆற்றலை பறைசாற்றும் பாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இலங்கை வானொலியில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சிக்கு என்று அமைக்கப்பட்ட பாடலா இது என்று நினைக்க தோணும் அற்புதமான பாடல் தான் இது இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள் நீங்களும் ஆதலாம் நட்சத்திரம்